வியாபாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இன்று மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரம் துவங்கப்பட்டது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தில் இந்நோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது. தற்போது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் தனித்துவமான டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று துவக்கினர். இதுகுறித்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரும் மருத்துவருமான குகன் செய்தியாளர்களிடம் பேசினார். மார்பக புற்றுநோய் பற்றிய அவேர்னஸ் மந்த், பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம். அதாவது மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு, அதாவது பிங்க் கலரில் ரிப்பன் கட்டியிருப்பாங்க இல்லை பிங்க் கலரில் பேண்ட் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் இருந்தால் அவங்க மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம். ஏன் இந்த விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோயுடைய எண்ணிக்கை வந்து ஆண்டாண்டுக்கு நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நகர்ப்புற பெண்களை தாக்குகிற முதல் புற்றுநோயாக, பெண்களை தாக்குகிற அதிகம் தாக்குகிற முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் மாறி இருக்குது. இதுக்கான இன்சூரன்ஸ் எதுக்காக இந்த இவ்வளவு எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா, பொதுவாக வந்து நம்ம வந்து சில காரணங்கள் வந்து மாற்றக்கூடியது மாற்ற முடியாததுன்னு சொல்லுவோம். மாற்ற முடியாத காரணங்கள்னால் சின்ன வயசில் பூப்படைதல், ரொம்ப நாளாகி மெனோபாஸ் ஆகிறது, அப்புறம் மார்பக புற்றுநோய் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இது மாற்ற முடியாது. மாற்றக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறது, 30 வயசுக்கு மேலே முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளுது, கருத்தடை மாத்திரை உட்கொள்ளுது, ரெண்டாவது எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதிகமான கொழுப்பு உணர்வு, ஃபேட் இன்டேக், ஆல்கஹால் இன்டேக், ஸ்மோக்கிங், இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து மிக நகர்ப்புற பெண்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுகிறது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது, லாட் ஆஃப் க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, ரெண்டாவது 20 வயசுக்கு மேலே பெண்கள் வந்து மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது, 30 வயசுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் மூலமாக, அதாவது ஒரு கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பேர், ஒரு மருத்துவர் மூலமாக மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்வது, 40 வயசுக்கு மேலே அவங்க ஒரு அல்ட்ராசவுண்டோ ஒரு மேமோகிராமோ பண்ணிக்கிறது. இப்படி பண்ணாலே நம்ம மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி வந்து 70% மார்பக புற்றுநோய் வந்து அமெரிக்காவிலலாம் மேமோகிராமில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து சிவிலைசேஷனில் மற்ற இதெல்லாம் பேசுகிறோம், நாகரிகம் ட்ரெஸ்ஸில் பேசுகிறோம், உணவில் பேசுகிறோம், ஆனால் ஹெல்த் பொறுத்த அளவில் அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நமக்கு வரணும். ஏன்னா மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலையில் ஒரு மேமோகிராம் மூலமாக கண்டுபிடிச்சா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானதாக இருக்கும். கீமோதெரப்பி, ரேடியேஷன் இது போன்ற சிகிச்சை முறைகள்லாம் தேவைப்படாது, அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஆரம்ப நிலையில் ஒரு மார்பகத்தில் ஒரு வலி இல்லாத கட்டியாக வரலாம், ஒரு ஸ்கின் சேஞ்சஸ் மாதிரி நான் மார்பகத்தோட ஸ்கின் தோல் மாற்றம் ஏற்படலாம், இல்லை அந்த நிப்பிளிலிருந்து ஏதாவது பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மார்பக புற்றுநோயாக தான் இருக்கணும்னு இல்லை. மார்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிகளும் மார்பக புற்றுநோய் கட்டிகள் கிடையாது, புற்றுநோய் இல்லாத கட்டிகளும் 50% இருக்கலாம். ரெண்டாவது எல்லாத்துக்கும் நம்ம ஏன்னா மார்பக புற்றுநோய் கண்டுபிடிச்சா உடனே கொண்டு போய் கீமோதெரப்பி போட்டுருவாங்க, ரேடியேஷன் கொடுத்துருவாங்க, அதனால் நம்ம சிகிச்சைக்கு போகக்கூடாதுன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. இந்தியாவினுடைய பிரச்சனையே என்னென்னா, 50% வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் கண்டுபிடிக்கிறோம், அது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடக்குது. அதான் இது வந்து மெயினாக வந்து நகர்ப்புற பெண்களில் தான் அதிகமாக இருக்குது. கிராமப்புற பெண்களில் வந்து சர்விக்கல் கேன்சர்னு சொல்கிறோம், யூட்ரின் கேன்சர்னு சொல்கிறோம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிகமாக இருக்குது. நகர்ப்புற பெண்களுடைய பிரச்சனைனா வெஜினல் ஹைஜீன்னு சொல்கிறோம், அது வந்து ப்ராப்ளமாக இருக்குது, வெஜினல் ஹெல்த் ஹைஜீன் புவராக இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மல்டிபிள் குழந்தைகள், அதாவது 5-6 குழந்தைகள் சின்ன வயசில் கல்யாணம் ஆகுது, இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது வேறு கிராமப்புற பெண்களுக்கு. நகர்ப்புற பெண்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்கால்வாசி பேர் வந்து கரியர் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லேட் மேரேஜஸ் இப்போ காமன் ஆயிடுச்சு 30 வயசுக்கு மேலே. ரெண்டாவது 30 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது அதிகமாகிடுச்சு. அப்புறம் எல்லாருமே ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஒரே வேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நகர்ப்புற பெண்களில் வந்து ஏன் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அர்பனைசேஷன்ங்கிற ஃபேக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்தந்த ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு வருது.